मकड़े சென்னைக்கு தற்போது ரெட் அலர்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா அதீத மழை பொழி பொழியுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ரெட் அலர்ட் அப்படின்ற இந்த ஒரு வந்து கொடுப்பாங்க அதீத மழை அப்படின்னா என்ன அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பேஞ்சது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த ரெட் அலர்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ வரப்போகுது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வர மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுதுப்பா நீங்கள் எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அரசு சார்பில் இந்த ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு நேற்றைய வரைக்குமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வருகின்ற பதினாறாம் தேதி தான் அதீத கனமழை பொழி வந்து வரும் ஸோ அதனால் வந்து அன்னைக்கு ரெட் அலர்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகுது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணி இதற்கு எல்லாத்துக்குமே வந்து ரெட் அலர்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கே வந்து அதிகமான மழை வந்து பேஞ்சிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மணி நேரம் அதி தீவிரமான மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு அரசு வந்து உணர்ந்து தற்போது வானிலை ஆய்வு மையம் இந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க பரவலாகவே சென்னை காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் மட்டும்தான் மழை அப்படின்னா இல்லை பரவலாகவே தமிழ்நாடு முழுக்க வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கு மதுரை இருக்குது அப்படின்னா மதுரைக்கு மேலே வட மாவட்டங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து நல்ல மழை பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் வந்து பெஞ்சிருக்கு அந்த மதுரைக்கு கீழே போனோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து மழை இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அப்படியே வந்து சாரல் மழையாக இருக்குது ஆனால் வட மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் ஈரோடு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமே வந்து நல்ல மழை இன்றைக்கி வந்து பெஞ்சிட்ருக்கு இருக்கு ஸோ நாளைக்கு இந்த மழையுடைய தீவிரம் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா இதை விட தீவிரமாக இருக்கும் சொல்றாங்க பட் எக்ஸ்பெக்டேஷன் பண்றது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே அப்படின்னா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே இதே மாதிரியான மழைப்பொழிவு நாளைக்கு இன்னிடிப்பதான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இப்போ என்ன சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல் இருக்குது இதே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரபிக் இருக்குது ஸோ வங்கக்கடலில் ஒரு காற்று சுழல் அதே மாதிரி அரபிக்கடலில் ஒரு காற்று சுழல் வச்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடு எல்லை பகுதியில் இருக்குல்ல ஸோ அந்த நிலப்பரப்பு ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாயிண்டாக ஒரு லைனாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நீள்வட்ட ஓட்ட ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த காற்றுச்சழ்ச்சுவை அந்த மூவ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்லைட்டாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டு வழியாக அப்படியே அரபிக்கடல் நோக்கி போகுது இருந்து தமிழ்நாடு நிலப்பரப்பு வழியாக அப்படியே வந்து அரபிக்கடல் நோக்கி போயிட்டு ஸோ இங்கே இருக்காற்று இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இருக்காற்று இணைவுன்றது பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டத்தின் உட்பகுதியில் வந்து நடக்கிறதுனால தற்போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து வலுவான கனமழை வந்து பெஞ்சிருக்கு விட்டு விட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து சாரல் அடிக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வந்து எவியாக வந்து பெய்யும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து நடந்துருக்கு அதே மாதிரி பெரும்பாலான இடங்களில் கனமழை இடியோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இருக்காற்று நினைவு அப்படின்ற இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு கொஞ்சம் இடி இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த மழையுடைய தீவிரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து வீரியம் வந்து குறைஞ்சிருந்தாலுமே இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படின்ற இந்த மாவட்டம் மாவட்டங்களில் அதி தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கே வந்து பெரும்பாலான இடங்களில் இருபது சென்டிமீட்டர் தாண்டியும் மழை பெஞ்சிருக்கிறதாகவும் ஒரு சில ஊடகங்கள் சொல்ல நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும் ஸோ வரக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக இந்த தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது ஏன்னா டிசம்பரே வரல டிசம்பருக்கு முன்னாடியே வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படின்னா ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்னு ஒரு காலம் வந்திருக்கு ஸோ அந்த காலம் வந்து தற்போது வந்து முடிய போகுது ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த காற்று திசை மாறக்கூடிய நிகழ்வு வந்து நடந்துட்டுருக்கு தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை அப்படின்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அந்த காற்றுடைய திசை வந்து மாறணும் ஸோ அப்படியே அந்த காற்று திசை மாறக்கூடிய நிகழ்வு இது தென்மேற்கு பருவ காற்று திசை மாதிரி வடகிழக்கு பருவமழையாக வந்து மாறதுனால தான் இப்போ அந்த இரு காற்று இணைவு அப்படின்னு வந்து நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க நடைபெறுவதனால தான் இந்த அளவுக்கு மலைப்பொழிவு இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இதை விட தீவிரமான மலைப்பொழிவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து நினோ வருடம்னு சொல்லுவாங்க இது வரை இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எல் நினோ வருடமாக இருந்தது நமக்கு வந்து சரியாக வந்து மலைப்பொழிவு இல்லாமல் ஏமாற்றம் அடிச்சுட்டு இருந்தது ஆனால் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லா நினோ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க லா நினோ வருடம் அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் வழக்கத்துக்கு மாறாக அதிகமான பொழிவு இருக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தற்போது வந்து நடந்துருக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளே பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவை நம்மளால் வந்து பார்க்க முடியும் யாருக்குலாம் பெருசாக டேஞ்சர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்னைக்கு தான் வந்து டேஞ்சர் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி வந்து த போச்சு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து தூத்துக்குடி கிடைக்காதது அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது வந்து சென்னைக்கு தான் நினைக்கிறேன் இன்றைக்கே வந்து ஒரு நியூஸ்லாம் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி வேலைச்சேரி அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கார் எல்லாத்தையும் வந்து பதிரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க மேம்பாலத்து மேலே தூக்கி மேட்டு வந்து வண்டியை வந்து நிறுத்திட்டாங்க ஸோ அப்படியே வந்து நிறுத்தும் போது அந்த வந்து போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போலாம் வந்து மேம்பாலத்து மேலே வந்து கார்க்கெல்லாம் நிறுத்தினீங்க அப்படின்னா ஆயிரரூவா ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே ஏபா நீ ஆயிரம்ல ரெண்டாயிரரூவா கூட போட்டுக்கேன் நான் வந்து ஆ ஆழத்து மேலே வந்து நிறுத்திக்கிறேன் மேலே நிறுத்தினா தான் என் வண்டியில் இருக்கிற இன்ஜின் வந்து சேஃபாக இருக்கும் நான் உனக்கு ரெண்டாயிரம் கொடுக்க கொடுக்கு நான் நாம கீழே வந்து நிறுத்திவிட்டேன் அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரம்ன்றது ஐம்பதாயிரமாக வச்சுப்படுவாங்க எனக்கு எதுக்கு அந்த செலவுன்னு சொல்லிட்டு வசதியான ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் மேலே கார் நிறுத்துறதாகவும் ஒரு சில விஷயங்களும் சொல்லப்படுது ஸோ எப்படி இருக்கும்போது அரசு சார்பிலும் வந்து என்ன சொன்னாங்க போலீஸ் தரப்பிலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் அரசு சார்பில் சொன்னதாக சொல்லப்படுது வேறு வழி இல்லை வேலைச்சேரின்றதே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஏரி இருக்கக்கூடிய இடம் அந்த ஏரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசு கட்டிடங்களையும் கட்டி வச்சதுனால வேற வழியே இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து சேஃபாக அப்படின்னா நல்லா வந்து ஒசரமாக வந்து பாலத்தை கட்டி வச்சுட்டு அங்கே வந்து வண்டி நிறுத்திக்க தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்தால் நீங்கள் பார்க் பண்ணும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக வந்து தரைக்கு மேலே ஒரு ஒரு கிலோமீட்டரில் வேணால் ஒரு ஐநூறு மீட்டர் இருக்க மாதிரி நல்லா ஒசரமாக வந்து ஒரு பாலத்தை வந்து கட்டி விட்றணும் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் கார்கள் வந்து பார்க் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை வந்து கட்டி விட்டாங்க அப்படின்னா பிரச்சனையெல்லாம் போயிடும் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாரோட காருக்கும் யாரோட பைக்கும் வந்து டேமேஜ் ஆகாது ஆனால் கீழே அப்புறம் நீங்களாம் வந்து கூட கட்டிங்க எல்லோரும் வந்து மூழ்கி போய் சேர்ந்துட வேண்டி தான் ஸோ கண்டிப்பாக இதற்கு வந்து வேறு வழி கிடையாது ஸோ நான் வந்து ஒரு சில எமர்ஜென்சி நம்பர்லாம் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த எமர்ஜென்சி நம்பர்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி வந்து வீட்டில் தான் தண்ணி வந்துடுச்சு ஏதாவது வீடு வந்து எதாவது டேமேஜ் இருக்குது வீட்டில் வந்து இருக்க முடியல ஏதாவது உங்களுக்கு வந்து பொருள் உதவியோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து ரொம்பவே வந்து எமர்ஜென்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பர் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் அதேமாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கும் தயங்காதீங்க ஸோ அதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து போய் சேர்ந்தாலும் நீங்கள் பண்ணாமட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து உதவணு மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பாதுகாப்பாக இருங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மழை வந்து பெய்யும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சென்னை மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நான் என்னுடைய வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் பத்திரமாக இருங்க சேஃப் ஹோம்